காளான் பிரியாணி எப்படி செய்யறோம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க, குக்கர் வச்சுக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி போட்டுக்கலாங்க. பிரியாணி இலை 2, முந்திரி வறுத்தாச்சுங்க. நாம இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறது போட்டுக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் நான். தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க. இந்த தக்காளி வந்து வணங்கிருச்சுங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வணக்கிக்கலாங்க நல்லா. வணங்கிடுச்சு. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா இதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. புதினா தலை கட் பண்ணி வச்சுக்கிற சேர்த்துக்கலாம். காளான் வந்து 1 பேக்கெட் எடுத்திருக்கிறேன், அதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை போட்டுட்டேன். காளான் வந்து வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் இதில் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு இப்போ தண்ணி வந்து 2 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதிக்கிட்டுங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. நான் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். 1/2 மூடி லெமன் புழிஞ்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தயிரும் லெமனும் ஊற்றுங்க. அரிசி போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. விசில் வந்துருச்சுங்க, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
நல்ல வந்திருச்சுங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி தழை இதல போட்டுறலாம் அவ்ளோதாங்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து காம்பினேஷனா நான் வந்து தயிர் பச்சடி வச்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்க